வணக்கம், வெல்கம் பேக் டு வேலன் பதிவுகள், பிக் பாஸ் சீசன் 7. இன்னைக்கு சண்டே எபிசோடில் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டோட ரீஎன்ட்ரி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது சம்மந்தமான அப்டேட் ப்ரோமோவாக வந்திருக்கு. அதன்படி முதல்ல விஜய் வர்மா வீட்டுக்குள்ளே வராரு. அவருக்கு ஹவுஸ்மேட்ஸோட முகம் பதிச்ச டைல்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் எடுத்தோன்னே நம்ம டைட்டில் வின்னர் சரவண விக்ரம தான் அட்டாக் பண்ணுறாரு. என்ன சார் அந்த மாஸ்க் கொடுத்தா போட்டிப்பீங்களான்னு கேட்குறாரு நம்ம டைட்டில் வின்னர் சரவண விக்ரம். என்ன சொல்கிறதுனே முடியாமல் முழிக்கிறாரு. அடுத்து ரவீனா கிட்ட மணி சொல்கிறதபடி கேட்டு தான் விளையாடணுன்ற மாதிரியான கேம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரவீனாவோட டைல்ஸை உடைக்கிறாரு. அடுத்தபடியாக பூர்ணிமா கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நாங்கள் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுதான் உங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைல்ஸையும் உடைக்கிறாரு. அடுத்தபடியாக நிக்சன் கிட்ட உங்கள் பொய் சொல்கிற குவாலிட்டியை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைச்சிட்றாரு. அதுக்கு நிக்சன் நான் பொய் சொல்கிறேனா அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. அதுக்கு கண்டிப்பாக ஆஸ்கரே கொடுக்கலாம். ஸோ அடுத்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேட் ஆன அனன்யா வராங்க. ஸோ அவங்களுக்கு உள்ள என்ட்ரானு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து நேமிங் டாஸ்க். ஸோ அதன்படி முதல்ல மாயாவுக்கு விஷ பாட்டில், பூர்ணிமாவுக்கு தவளை, கூல் சுரேஷுக்கு கொசு, விஜித்ராவுக்கு நீங்கள் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால் நீங்கள் நரி அப்படின்னும், அப்புறம் நிக்சன்ட்ட கிரிஞ்ச், அதாவது ஐஷு கூட நீ பண்ணிட்டு இருந்தது அம்பிட்டுமே கிரிஞ்சாக தான் இருந்துச்சு, முதல்ல நீ ஒன்றை பார்த்துக்கோப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கிட்ட பூமர் அப்படின்ற டேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வேறு யார் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வரப்போகிறாங்களா இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டும்தானான்றதை நம்ம ஃபுல் ஷோஸ் பார்த்தா தான் தெரியும். இல்லை வேறு எதுவும் ப்ரொமோ வரப்போகுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.